Good morning students. Physics class, chapter 8, wind storms, and cyclones. So in the previous class, we have already discussed about how the cyclones are formed and what are the precautions uh, we are following in the lightning period. So today we are going to see the destruction caused by cyclones and tornadoes. So refer page number 88 in your science book. ஸோ எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டெஸ்ட்ரக்ஷன் பை சைக்ளோன் இந்த மாதிரி சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகும்போது என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத அடுத்து கொடுத்துருக்காங்க சைக்ளோன்ஸ் கேன் பி வெரி டெஸ்ட்ரக்டிவ் ரொம்ப அழிவை ஏற்படுத்தக்கூடியது இந்த சைக்ளோன் ஸ்ட்ராங் வின்ஸ் புஷ் வாட்டர் டுவர்ட்ஸ் ஷோர் ஈவன் இஃப் த ஸ்ட்ராங் இஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் அவே அந்த க அந்த கடல் பகுதியில் உள்ள அந்த தண்ணி எல்லாமே ரொம்ப உயரமாக வந்து ரொம்ப உயரமாக எழும் அந்த தண்ணியோட சீற்றம் அதிகமாக இருக்கும் அதாவது அந்த கடல் பகுதியிலிருந்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தள்ளி அந்த சைக்ளோன் இருந்தாலும் இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் ஏற்படும் தீஸ் ஆர் த ஃபஸ்ட் இண்டிகேஷன்ஸ் ஆஃப் அன் அப்ரோச்சிங் சைக்ளோன் ஸோ கடல் சீற்றம் இருந்தாலே கண்டிப்பாக சைக்ளோன் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அப்படின்னு ஒரு அர்த்தம் ஸோ த வாட்டர் வேஸ் ப்ரொடியூஸ் பை த விண்ட் ஆர் ஸோ பவர்ஃபுல் தட் எ பர்சன் கேனாட் ஓவர் கம் தம் அந்த கடல் அந்த வாட்டரோட அந்த வேவ்ஸோட அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஸோ ஸோ பவர்ஃபுல் அதை வந்து அதை வச்சே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு த லோ ப்ரெஷர் இன் த ஐ வாட்டர் சர்ஃபேஸ் இன் த சென்டர் ஸோ ஐ போர்ஷன்னா இந்த த சென்டர் போர்ஷன் ஆஃப் ஏ த சென்டர் ஆஃப் சைக்ளோன் அந்த இப்போ சைக்ளோன் ஃபார்ம் சென்டர் போர்ஷன் தான் ஐ அப்படின்னு சொல்லுவோம் இந்த லோ லோ ப்ரெஷர் வாட்டர் சர்வீஸ் சென்டர் அந்த இடத்துல ப்ரெஷர் இருக்கும் காமாக தான் இருக்கும் ஸோ அந்த இடத்துல இருந்து என்ன ப்ரெஷர் வந்து ஃபார்ம் ஆகும் த வாட்டர் ஹை த்ரீ த்ரீ டுவெல் டுவெல் மீட்டர்ஸ் மீட்டர்ஸ் வரைக்கும் அந்த வாட்டர் வேவ்ஸோட அந்த உயரம் வந்து போக வாய்ப்பு இருக்குது இட் அப்பியர்ஸ் லைக் அ வாட்டர் வால் மூவிங் டுவர்ட்ஸ் த ஷோர் அஸ் எ ரிசல்ட் த சீ வாட்டர் என்ஸ் த லோ லையிங் கோஸ்டல் ஏரியா இதோட முடிவு என்னென்னா அந்த மாதிரி கடல் சீற்றம் அதிகமாகுது கடல் அலைகளோட உயரம் கூடும்போது வாட்டர் வந்து கண்டிப்பாக அந்த லை கோஸ்டல் ஏரியா அந்த கடலோர பகுதியில் உள்ள பகுதிகளில் அதிகமாக என்னாகும் தண்ணி வந்து போயிடும் காசிங் சிவியர் லாஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஸோ அந்த மாதிரி தண்ணி போகும்போது அவங்களோட அவங்களோட வீடு அவங்களோட பொருட்கள் எல்லாமே தண்ணியில் அடிச்சிட்டு போக வாய்ப்பு இருக்குது ஸோ நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து அந்த இடத்துல லாஸ் ஆகும் இட் ஆல்சோ ரெடிசஸ் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் த சாயில் இந்த மாதிரி சைக்ளோன் ஃபார்ம் ஆகி கடல் அலைகள் த கடல் தண்ணியெலாம் வந்து அந்த ஏரியாவை வந்து இது பண்ணும்போது அந்த ஃபெர்டிலிட்டி அந்த சாயிலோட ஃபெர்டிலிட்டி குறையும் என்ன காரணம்னா சாயில் வந்து த்ரீ லேர்ஸ் இருக்கும் டாப் சாயில் சப் சாயில் பெட்ராக் டாப் ஆயில் தான் பிளான்ஸ் வள டாப் சாயில் மேலே உள்ள லேயர் அதுக்கு அடுத்து சப் சாயில் இருக்கும் ஸோ டாப் சாயில் வந்து நல்ல ஃபெர்டிலிட்டியோட இருந்தால் மட்டுந்தான் அதில் வந்து நிறைய பிளான்ஸ் எல்லாமே நல்லா வளரும் இந்த மாதிரி க தண்ணியெல்லாம் வந்து அந்த த மணல அடிச்சுட்டு போகும்போது அந்த இடத்துல உள்ள டாப் சாயில் எல்லாமே தண்ணியோடு போயிடும் ஸோ அந்த இடத்துல சப் சாயில் தான் இருக்கும் மண்ணோட வளம் வந்து ரொம்ப கம்மியாயிரும் கண்டினியூஸ் ஹெவி ரெயின்ஃபால் மே ஃபர்தர் ஒரு த ஃப்ளட் சிச்சுவேஷன் ஸோ அந்த மாதிரி ஹெவி ரெயின்ஃபால் வரும்போது வெள்ளம் பெரிய வெள்ளம் வரக்கூட வாய்ப்பு இருக்கு ஹை ஸ்பீட் வின்ஸ் அக்கம்னிங் சைக்ளோன் கேன் டேமேஜ் ஹவுசஸ் டெலிஃபோன்ஸ் அண்ட் அதர் கம்யூனிகேஷன் சிஸ்டம் ட்ரீஸ் எக்ஸட்ரா காசிங் ட்ரமெண்டஸ் லாஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி காற்றோட பெரிய மழையோட காற்றோட புயலோட மழை வரும்போது நிறைய வீடுகள் டேமேஜ் ஆகும் அந்த ஒயர் டெலிஃபோன் அந்த கனெக்ஷன்ஸு கம்யூனிகேஷன் அப்போது இது கரண்ட்டு பவர் சப்ளை எல்லாம் கட் ஆகும் நிறைய மரங்கள் கீழே விழும் பாலங்கள் எல்லாம் இடிஞ்சு விழும் ஸோ இந்த மாதிரி பொதுமக்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும் நிறைய வந்து ப்ராப்பர்ட்டி அந்த நிறைய நஷ்டங்கள் ஏற்படும் இந்த மாதிரி ஒரு பெரிய டிசாஸ்டர் வரும்போது எ சைக்ளோன் இஸ் நோன் பை டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு சைக்ளோன் வந்து நம்ம இந்திய நாட்டில் வந்து சைக்ளோன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம் இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வேர்டில் வந்து அந்த சைக்ளோன் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க இட் இஸ் கால்டே ஹரிக்கெயின் இந்த அமெரிக்கன் காண்டினென்ட் அமெரிக்கன் காண்டினென்ட்லாம் இந்த சைக்ளோன் வந்து ஹரிக்கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க இன் பிலிப்பைன்ஸ் அண்ட் ஜப்பான் இட் இஸ் டைஃபோன் ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்தியா போன்ற சில நாடுகளில் சைக்ளோன் அப்படின்னு சொல்கிறோம் அமெரிக்கன் கான்டினென்ட்டில் ஹரிக்கின் ஜப்பான் பிலிப்பைன்ஸ் இங்கெல்லாம் வந்து டைஃபூன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் ஸோ நேம் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது டொர்னடோஸ் இந்த சைக்ளோன்ஸ் மாதிரியே டொர்னடோஸ் அப்படின்னு இன்னொரு ஒரு டைப் இருக்குது இன்னார் கண்ட்ரி தே ஆர் நாட் வெரி ஃப்ரீக்வெண்ட் நம்ம நாட்டில் வந்து அந்தளவு இந்த டொர்னடோஸ்லாம் வராது என் டொர்னடோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ டொர்னடோ இஸ் ஏ டார்க் ஃபனல் ஷேப்டு ஒரு ஃபனல் ஷேப்பில் டார்க் ஒரு கருப்பாக மேகங்கள்லாம் கருப்பானால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபனல் ஷேப்பில் இருக்கும் க்ளவுடு அந்த க்ளவுட்ஸ் வந்து ஒரு ஃபனல் ஷேப்பில் ஃபார்ம் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த டொர்னடோ தட் ரீச்சஸ் ஃப்ரம் த ஸ்கை டு த கிரவுண்டு அப்படி மேலேருந்து கீழே கிரவுண்டை பார்க்க வர்ற மாதிரி அந்த மேகக்கூட்டங்கள் ஃபனல் ஷேப்பில் இருக்கும் ஸோ பேஜ் நம்பர் நைன்டியில் அந்த பிக்சர் இருக்க அதை பார்த்துக்கோங்க மோஸ்ட் ஆஃப் த டொர்னடோஸ் ஆர் வீக்கு நிறைய டொர்னடோஸ் ஃபார்ம் ஆகும் ஆனால் அதோட அந்த பாதிப்பு வந்து அதிகமாக இருக்காது ரொம்ப அது வந்துட்டு போயிடும் ரொம்ப அதோட டெஸ் அதோட டிஸ்ட்ரக்ஷன் வந்து அதிகமாக இருக்காது வைலண்ட் டொர்னடோ சில டொர்னடோ வந்து ரொம்ப வயலண்டாக இருக்கும் வயலண்ட் டொனடோ கேன் ட்ராவல் அட் ஸ்பீட்ஸ் ஆஃப் அபவுட் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பெர் ஹவர் அதாவது ஒரு நாருக்கு த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் அளவுக்கு அந்த ஸ்பீடு இருக்கும் அந்த விண்டோட ஸ்பீடு இந்த மாதிரி டொர்னடோஸ் கூட வரும் டொர்னடோஸ் மே ஃபார்ம் வித்தின் சைக்ளோன் சில சமயங்களில் சைக்ளோனோட சேர்ந்து கூட டொர்னடோஸ் வந்து வரும் த ஹோல் கோஸ்ட் லைன் ஆஃப் இந்தியா இஸ் வல்னரபிள் ட்ரூ சைக்ளோன் பர்டிகுலர்லி த ஈஸ்ட் கோஸ்ட் த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது நம்ம இந்தியாவில் பார்த்தோன்னா த ஈஸ்ட் கோஸ்ட் கிழக்கு கடற்கரை மேற்கு கடற்கரை அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம் இந்தியா மேப்பில் வந்து இந்த கேரளா அந்த சைட்லாம் இருக்கலாம் இது வந்து வெஸ்ட் கோஸ்ட் இந்த பக்கம் ரைட் சைடு அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அந்த சில சைடெலாம் வந்து என்னன்னா ஈஸ்ட் கோஸ்ட்டு ஸோ இந்த சைக்ளோன் வந்து எங்கே அதிகமாக ஏற்படும் அப்படின்னா ஈஸ்ட் கோஸ்ட்டில் தான் அதிகமாக இருக்கும் சைக்ளோன் த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா இஸ் எ லெஸ் வெல்னரபுள் ட்ரூ சைக்ளோனிக் ஸ்டார்ம்ஸ் போத் இன் டைம்ஸ் ஆஃப் இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சைக்ளோன் ஸோ ஈஸ்ட் கோஸ்ட் வெஸ்ட் கோஸ்ட் ரெண்டுலேயும் ஈஸ்ட் கோஸ்டில் தான் சைக்ளோனோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் வெஸ்ட்டில் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ திஸ் இஸ் எ பிக்சர் ஆஃப் டொர்னடோ இந்த டொர்னடோட ஷேப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபனல் ஷேப்பில் இருக்கும் ஃபனல் ஷேப்லனா அந்த அந்த க்ளவுட்ஸ் எல்லாமே ஒரு ஃபனல் ஷேப்பில் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது அப்படியே மேலே ஸ்கைலருந்து கிரவுண்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் டொர்னடோவோட ஷேப் ஸோ நெக்ஸ்ட் எஃபெக்டிவ் சேஃப்டி மெஷர்ஸ் இந்த மாதிரி சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது டொர்னடோ வருது இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாலே நம்ம வந்து சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து எடுத்தா எடுத்தாகணும் அப்போ தான் அதிலருந்து நம்ம வந்து சேஃபாக நம்மளை பாதுகாத்துக்கிட முடியும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சைக்ளோன் ஃபோர்காஸ்ட் அண்ட் வார்னிங் சர்வீஸ் இந்த மாதிரி சைக்ளோன் வர வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாலே அந்த அது பக்கத்தில் உள்ள ஏரியாவில் உள்ள மக்களுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்கணும் இந்த மாதிரி சைக்ளோன் வரப்போகுது அப்படிங்க அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அண்ட் ராப்பிட் கம்யூனிகேஷன் ஆஃப் வார்னிங்ஸ் டு த கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் த போர்ட்ஸ் ஃபிஷர்மேன் ஷிப்ஸ் அண்ட் டு த ஜென்ரல் பப்ளிக் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த துறைமுகங்கள் அந்த மீன் மீன் மீனவர்கள்லாம் இருப்பாங்க கடலோரத்தில் அவங்களுக்கு அப்புறமா கடலுக்குள்ளே சில ஷிப்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் அந்த மாதிரி ஷிப்ஸுக்கு பொதுமக்களுக்கு இவங்களுக்கு எல்லாமே முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணிடணும் இந்த சைக்ளோனை பற்றி ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துடணும் நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சைக்ளோன் ஷெல்டர்ஸ் இந்த சைக்ளோன் ப்ரோன் ஏரியாஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் மூவிங் பீப்பிள் ஃபாஸ்ட் டூ சேஃபர் ப்ளேசஸ் இந்த மாதிரி சைக்ளோன் சைக்ளோன் வந்ததுக்கு அப்புறமா அங்கே உள்ள மக்கள் சைக்ளோன் வர்றதுக்கு முன்னாடி அங்கே உள்ள மக்களை வேறு இடத்துக்கு நம்ம சேஃபாக மூவ் பண்ண வைக்கணும் அப்படி வந்ததுக்கு அப்புறமா ஏற்பட்ட பாதிப்புகளை சரி பண்ணுறதுக்கு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து அங்கே வந்து நம்ம எடுக்கணும் ஸோ ஆக்ஷன் பாட் ஆன் த ஆக்ஷன் அண்ட் த பாட் ஆஃப் த பீப்புள் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னாடியே பண்ணிடுவாங்க நம்மளோட பங்கு என்ன மக்களோட பங்கு என்ன அப்படின்னா வி ஷுட் நாட் இக்னோர் த வார்னிங்ஸ் இஷ்யூட் பை த மெட்டிரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் த்ரோ டிவி ரேடியோ ஆர் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி வார்னிங்ஸ் கொடுக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ண டிவி மூலமாக ரேடியோ மூலமாக நியூஸ் பேப்பர்ஸ் இப்போல்லாம் இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இதெல்லாம் கூட நிறைய மெசேஜ் வருது ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது அதை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது கண்டிப்பாக அதை வந்து நம்ம மைண்டில் எடுத்துக்கணும் ஸோ அதெல்லாம் வராது அப்படிலாம் வராது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது ஸோ வி ஷுட் மேக் நெசசரி அரேஞ்ச்மெண்ட் டு ஷிஃப்ட் த எசன்ஷியல் ஹவுஸ்ஹோல்டு குட்ஸ் டொமெஸ்டிக் அனிமல்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ் எக்ஸட்ரா சு டூ சேஃபர் பிளேசஸ் ஸோ இந்த மாதிரி வார்னிங்ஸ் வந்துட்டு அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள ரொம்ப முக்கியமான பொருட்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்கினங்கள் நம்மளோட வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சேஃபான பிளேஸில் நம்ம வந்து மாற்றி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவாய்ட் ட்ரைவிங் ஆண்ட் ரோட்ஸ் த்ரோ ஸ்டாண்டிங் வாட்டர் ஆஸ் ஃப்ளட்ஸ் மே ஹாவ் டேமேஜ் த ரோட்ஸ் அண்டு அதாவது இந்த மாதிரி ஃப்ளட்டு வெள்ளம் அதிகமாக வ வருது அப்படிங்கும்போது அந்த தண்ணியில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது ட்ரைவ் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த தண்ணி போயிட்டு இருக்கும்போது அடியில் வந்து ரோடோட நிலைமை எப்படி இருக்கு நமக்கு தெரியாது ஒரு வேளை ரோடு டேமேஜ் ஆகிருக்கலாம் ஏதாவது பாலங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா பாலம் கூட உடஞ்சி கூட உடஞ்சிருக்கலாம் அதுக்கு மேலே கூட தண்ணி போகலாம் ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ரோடு இருக்குது ஒரு பிரிட்ஜ் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ட்ரைவ் பண்ணுவோம் பட் அந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப வந்து சேஃப் கிடையாது ஸோ கீப் ரெடி த ஃபோன் நம்பர்ஸ் ஆஃப் ஆல் எமர்ஜென்சி சர்வீசஸ் லைக் போலீஸ் ஃபயர் பிரிகேட் அண்ட் மெடிக்கல் சென்டர் ஸோ இந்த மாதிரி இந்த இம்பார்ட்டன்ட் எமர்ஜென்சி நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து வச்சுக்கணும் ஸோ போலீஸ் ஃபயர் மெடிக்கல் சென்டர்ஸ் இங்கே உள்ள நம்பர்ஸ்லாம் நம்ம சேவ் சேவ் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அடுத்து வந்து அதர் ப்ரிகாஷன்ஸ் இஃப் யூ என்ன சைக்ளோன் ஹிட் ஏரியா அட்வான்ஸ் டெக்னாலஜி இப்போ என்னென்ன அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்